397 அகமுபரி சமஸ்ததேவதானாம் உபரிமமைஷ விபாதி வாசுதேவஹ ததிஹ பரதரம் ந கிஞ்சிதஸ்மாத் இதி வதசீக பதாவனி ப்ரணாதைஹி அகமுபரி சமஸ்ததேவதானாம் உபரிமமைஷ விபாதி வாசுதேவஹ ததிஹ பரதரம் ந கிஞ்சிதஸ்மாத் இதி வதசீவ பதாவனி ப்ரணாதைஹி. ரங்கநாதன் அசுரசம்ஹாரம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு எழுந்துள்ளார். கோவிலுக்கு எழுந்துள்ள உடனே வெளியில சென்ற பொழுது பிரம்மா, ருத்ரன், இந்திரன் இம்மாதிரியான பல தேவர்களெல்லாம் வந்து வணங்கி அங்கங்கே அவரை உபசரித்து கொண்டாடி கூடவே பெருமாளோட வராவா. பெருமாளோட வந்தவுடனே பெருமாள் கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே பெருமாள் ஆஸ்தானத்தில் ஏழற சமயத்தில் என்ன பண்றா அப்படின்னு கேட்டவன்னா, கூட வந்த பிரம்மருத்ராளுக்கெல்லாம் சகாரி சாதிக்கிறான். பெருமாளை ஏழை பண்ணிட்டு போனால், ஏழை பண்ணுற முன்னாடி கொண்டு திரும்பி பெருமாளை ஏழை பண்ணிவிட்டா ஏழை பண்ண உடனே அவள் சடாரி சாதிப்பான். அதுபோல வெளியில் எழுந்திருந்த ரங்கநாதனோட கூட இருந்த ஒரு உபச்சாரமாக கைங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்த பிரம்மருத்ராதிகள் எல்லாம் மறுபடியும் பெருமாள் கோவிலுக்கு எழுந்துடன உடனே அவருக்கு சடாரி சாதிக்கிறான். அந்த சடாரி சாதிக்கிச்ச உள்ளே இருக்க முடியாத அந்த மணிகள் இருக்கு, ஜில் ஜில்னு சத்தம் கேட்கறது. சத்தம் கேட்கறதுனா என்ன சத்தம் அப்படின்னா, அதை சுவாமி தேசியன் வர்ணிக்கிறார், அது வரும் சத்தம் இல்லை, பாதுகா தேவி பேசுறா அப்படின்னு சாதித்தார். என்ன பேசுறா அப்படின்னு கேட்டவனாக்க, அகம் உபரி சமஸ்தேவதானாம் உபரிமமை விஷவிபாதி வாசுதேவாம். பிரம்மருத்ரேந்திராதிகள் தேவர்களாக இருக்காள், அவரெல்லாம் சடாரி சாதிச்சுக்கிறாரோவா, சடாரி சாதிக்கிச்ச இந்த சடாரி யார் மேல இருக்கு, பிரம்மருத்ராதிகளுடைய தலைமையில இருக்கு. ஆக அவளெல்லாம் விட பாதுகா தேவி உயர்ந்தவள், தெரிஞ்சுதா? அதனால பாதுகா தேவி என்ன சொல்றா, ஏ பிரம்மருத்ராதிகளே, உங்களெல்லாம் விட நான் தான் உயர்ந்தவள் என்று பேசுகின்றார். அவளும் கையை கூப்பி சடாரியை வாங்கிக்கிறார். அதற்கு பிறகு என்ன சொன்னா அப்படின்னு கேட்டார், உபரிமமீஷ விபாதி வாசுதேவகாம். எனக்கு மேல யார் இருக்கா அப்படின்னா, பாதுகா தேவி யார் சூட்டின்னு இருக்கா, ரங்கநாதன் சூட்டின்னு இருக்கார். பாதுகா தேவி மேல யார் நிற்கிறா அப்படின்னு கேட்டா, ரங்கநாதன் நிற்கிறார். அதனால தேவிக்கு மேல எனக்கு மேல யார் இருக்காருன்னா, வாசுதேவன் ரங்கநாதன் இருக்கான். அதனால என்னை விட மேம்பட்டவன் வாசுதேவன் ரங்கநாதன் என்று பேசுகிறான். அப்ப இதுல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, தேவதைகளை விட நான் உயர்ந்தவள், என்னை விட வாசுதேவன் ரங்கநாதன் உயர்ந்தவன். சரி, அதுக்கப்புறம் வேற யாரா இருக்காளோ அப்படின்னு கேட்டா, ததிக பரதரம் நகிஞ்சி தஸ்மாது, இதை விட உயர்ந்தவா அப்புறம் யாரும் கிடையாது. தஸ்மாது பரம் அபரம் நாஸ்தி கிஞ்சிது என்று வேதமே சொல்றது. ஆகினால எம்பரனை காட்டிலும் வேறொரு வஸ்து, உயர்ந்த வஸ்துவானது பரம்பொருள் கிடையாது. ஆகினால பாதுகா தேவியானவள் உயர்ந்த வஸ்து அவள், அதனால் அவள் பரதரமான பர வஸ்துன்னு சொல்லலாம். ஆற பாதுகா தேவிய, பாதுகா தேவியோட உயர்ந்தவனான ரங்கநாதன பரதரமான வஸ்து அவளோட உயர்ந்தவள் என்று சொல்லலாம். ரங்கநாதனை காட்டிலும் உயர்ந்த பரதமமான வஸ்து உலகத்தில் இருக்கோ அப்படின்னு கேட்டா, அது கிடையாது என்று பாதுகா தேவி நீ உன்னுடைய ஒலியினால பேசுகிறாய், தெரிவிக்கிறாய் என்று சுவாமி தேசிகன் உத்ரேட்சை பண்ணியாகிறது. இதுல இன்னொரு கருத்தும் கொள்ளலாம். பாதுகா தேவி தானே நம்மாழ்வார் அவதரிச்சான், அதனால ஆழ்வார் தன்னுடைய சீசூக்தியான திருவாய்மொழியில ஆங்காங்கு எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்தவன் ரங்கநாதன், அவனை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை என்பதை அங்கெங்கே எடுத்து காட்டுகிறார் என்கிற குறிப்பும் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்றும் கொள்ளலாம் என்று சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகித்தபடி. அவனத விபுதேந்திர மௌழி மாலா மதுமத சிக்ஷித மந்தர பிரயாதாம் பிரச்சயசி பரிரத்த சௌரி பாதாம் மணி கலகேன வியாத ஜல்பிதானி. ஸ்லோகம் 398. அவனத விபுதேந்திர மௌழி மாலா மதுமத சிக்ஷித மந்தர பிரயாதாம் பிரசயசி பரிரத்த சௌரி பாதா
மணிகலஹேன வியாத ஜல்பிதானி அவனத விபுதேந்திர மௌளி மாலா மது மத சிக்ஷித மந்தர பிரயாதா. பாதுகா தேவி நீ எப்படி இருக்க, உன்னை கண்டு எல்லாரும் ஓடி வந்து தேவர்கள்லாம் தேவர் சிரேஷ்டர்கள்லாம் எல்லாருமே வந்து வணங்குறான், உன்னை வந்து வணங்குறான். அவள் என்ன பண்ணுறா, நன்னா புஷ்பத்தை நன்னா மந்தார புஷ்பங்களை நிறையா பாதையில் கிரீடத்தில் சுற்றிக்கிண்டு அல்லது தலையில் சுற்றிக்கிண்டு நிறையா பூக்களை சாத்தி கொண்டு வந்து உன்னை வந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிற காலத்தில் அந்த புஷ்பங்களில் இருக்க முடியாத மது தேன் இருக்கேன் அதெல்லாம் உன்மேலே விழருது, தெரிஞ்சா? உன்மேலே விழுந்த உடனே அந்த தேன் மதுங்கிறதுக்கு தேனும்னு அர்த்தம், கல்லுன்னு ஒரு பொருள் உண்டு, ஆகிற மதுவாகிற கல்லை நீ பருகுகிறாய், உனக்கு வந்துடுறது. அதனால் என்ன ஏற்படுறது, மத சிக்ஷித மந்தர பிரயாதம், அதனால் ஒரு மதம் ஏற்படுகிறது உனக்கு. கடலை குடிச்சா அப்படி இருக்கும், மதம் ஏற்படுறது. அதுலேருந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னா, தளர் நட போட்டு அப்படி இப்படிமா நடக்கிறேன். என்ன அப்படி நடக்கிறதோட கூட அப்புறம் என்ன பண்ணுற, பிரசயசி பரிரத்த சௌரி பாதாம், பரிரத்த சௌரி பாதம், சௌரி எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய பாதம் திருவடிகள், அதுதான் புருஷன் உனக்கு. அந்த புருஷனான திருவடி என்ன பண்ற, பரிரத்த அண்ணா இழுத்து இறுக்கி கட்டிக்கிட்டு பேசுறேன் நீ. அப்போ இப்படி பேசிட்டு இருக்கிறது பேசிட்டு அப்புறம் என்ன பண்ற, கண்ணா நான் உளறி அதெல்லாம் பேசுறேன், குடிச்சவன் வெறியால பேசுவனும் இல்லையோ அதை மாதிரிலாம் நீ பேசுற. மணிகலகேன வியாத ஜல்பிதானி, அந்த மணி நடக்கச்ச சத்தம், உள்ள இருக்கிற மணி சத்தம் கேட்கறதோ இல்லையோ அது என்ன பண்றது அப்படின்னு வியாத ஜல்பிதானி, உன்னுடைய கண்ணா பின்னா பேச்சுக்களோ அப்படின்னு சொல்ல முடியா இருக்கு உன்னுடைய ஓசை என்று ஒரு பொருள். இன்னொரு தினசாம் பொருள் கொள்ளலாம், எப்படி அப்படின்னு கேட்டதானாக்க, மது மத சிக்ஷித மந்தர பிரயாதம், மது அதாவது உலகில் ஒருத்தன் கள்ள குடிச்சுட்டானே அகில், அவன் என்ன பண்ணுவான், மதத்தினால தடிமாறி அப்படி இப்படியும் காலை வச்சுட்டு நடந்து கொண்டே இருப்பான். ஒரு பொம்மனாட்டி கள்ள குடிச்சுட்டாலும் வச்சுப்பான், அவள் கள்ள குடிச்சுட்டா போதை ஏறி அப்படி இப்படி தடுமாறி நடப்பான், அவளுக்கு வெக்கங்கும் ஒன்றும் தெரியாது, எல்லாருக்கு எதிர்க்கையும் தன் புருஷனையும் கட்டி அணைச்சி இழுத்து பிடிச்சின்னு வருவாள். இப்படிலாம் பேசி வர்றதோட கூட துணிந்து கண்ணா அப்படின்னு பேசுவாள். அது போல பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவளும் இந்த மதுவை தலையில அவளுடைய பூவிலேருந்து விளர முடியாத மது இவள் மேலே விளர்றதுனால, மதுவானது தேன் அதை பருகிறதுனால அதை பருகிண்டு நீ என்ன பண்ற, நீயும் அநாயாசம் அப்படி தள்ளு தட மாதிரி நடக்கிற, நடக்கிறதோட கூட எம்பெருமானுடைய திருவடிய அது பல பேர் இருக்கான்னு பார்க்காம ஒரு பொம்மநாட்டி புருஷனை தன் புருஷனை கட்டி அணைப்பது போல நீ பரிரத்த சௌரி பாதம், எம்பெருமானுடைய திருவடிய ஆகிற புருஷனை கட்டி அணைச்சு நின்று நீ பேசுற. அப்போ என்ன பேச்சு பேசுற, அது இது இப்படின்னு கண்ணா அப்படின்னு பேசுற. ஆக உன்னுடைய ஒலியானது என்ன, எம்பெருமான அனுபவிச்சுட்டே கண்ணா பண்ணான்னு பேசுற பேச்சு போல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஜெய்சன் உபதேசிச்சாரு. அஸ்தானேஷு திரிதசமஹிதானு வர்த்தயித்வா விஹாரானு ஸ்தானே ஸ்தானே நிஜ பரிஜனம் வரயித்வா யதார்கம் வாசாகாரம் ஸ்வயம் உபசரன் பாதுகே மஞ்சுநாதாம் ஆபரியங்கம் நகலு பவதீம் வெங்கநாதோ ஜஹாதி. ஸ்லோகம் 399. அஸ்தான் ஆஸ்தானேஷு த்ரிதசமஹிதான் வர்த்தயித்வா விஹாரான் ஸ்தானே ஸ்தானே நிஜ பரிஜனம் வாரயித்வா யதார்கம் வாசாகாரம் ஸ்வயமுபசரன் பாதுகே மஞ்சுநாதாம் ஆபரியங்கம் நகலு பவதீம் கணாசோ ஜஹாதி. ரங்கநாதன் உற்சவ காலங்களில் வெளியில் எங்கெங்கோ ரொம்ப தூரம் மண்டபப்படிகள் அங்கங்கே நடக்கிறது, எல்லாரும் கொண்டாடுறான், தேவர்கள்லாம் வந்து கொண்டாடுறான், அதனால் நெடுக எங்கே பார்த்தாலும் சுற்றுறான். இப்படி நடுக உலவி விட்டு கடைசியில் அங்கங்கே தேவர்களோடெல்லாம் விளையாடி அழகாக சஞ்சரித்து திரும்பி கடைசியில் கோவிலுக்கு எழுந்துருவான். அப்படி கோவிலுக்கு எழுந்துள்ள போது எப்போதும் ரங்கநாதன்
எடுனா பின்னாடி எடுபடிகள் சாமரங்கள் விழுகுதுகள் அப்புறம் மேளங்கள் இதெல்லாம் எத்தனையோ முன்னாடி போயிட்டு இருக்கோம் இல்லையா. இப்படி கூட எல்லாம் அவளோட வர காலத்தில் ஏன்னா அதன் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சானோ இல்லையோ ஒரு இடத்துல உடைகள் சாமரங்கள் அதெல்லாம் அங்கேயே நிறுத்தி விடுறான், நிறுத்தி வச்சுடுவார். அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே வாத்தியங்களும் நின்று போடும், வாத்தியங்களும் வெளியில் வந்துடும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே வேதபாராயண கோஷ்டி போயிட்டே இருக்க வேதபாராயண கோஷ்டியும் அந்த இடத்துல சாத்துவரை பண்ணிவிட்டு அவளும் திரும்பி போடுவான். அதுக்கப்புறம் கூட ஒத்துல இருக்க மாட்டார் ரங்கநாதனோட. இன்னும் உள்ளே போகும்போது யார் கூட இருக்கா அப்படின்னா பாதுகா தேவியை மாத்திரம் விடலை, பாதுகையோடு பேசிகிட்டே வேற போகிறாராம் ரங்கநாதன். இனிதாக பேசிக்கொண்டு எதுவரையிலும் போகிறார் அப்படின்னு கேட்டாக்க அந்த புறத்தில் பரியங்கத்தில் சயனிச்சுக்கிற இடம் இருக்கேன் கெட்டில், அந்த பரியங்கத்தில் போய் அமர்ற வரையிலும் கூடவே பாதுகாதேவி போயின்னு இருக்கான். ஆக எம்பெருமானுக்கு பாதுகாதேவியினிடத்தில் அவ்வளவு பிரேமை இருக்குது என்கிறது இதில் என்ன தெரியுது நமக்கு. ஏன் அப்படி கடைசியில் உன்னை அழைச்சும் போகிறான் அப்படின்னு கேட்டாக்க உன்னுடைய இனிய குரல் இருக்க அந்த குரலை எப்போதும் கேட்கணும்னு ஆசை. ஆக ஜில் ஜில்லுன்னு நடக்கிற போது ஏற்படக்கூடியதான ஒரு ஓசை இருக்கேன், அந்த ஓசையில் நீ என்ன பேசுகிறையோ அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை ரங்கநாதனுக்கு இருக்கிறதுனால ஒன்றை மாத்திரம் விடுறதில்லை, பாக்கி பேரெல்லாம் அந்தந்த ஸ்தானங்களை அங்கங்கே நிறுத்திவிட்டு உள்ளுக்குள்ளே பரியங்க வரையிலும் நீ என்ன பண்ணுற பாதுகையாக சென்று போகிற. ஆக படுக்கைக்கு போகும் வரை உன்னுடைய நாதம் எப்படி இருக்கு ரங்கநாதனுக்கு பரமபோக்கியமாக இருக்கு. ஆகினால ஆஸ்தானங்களில் அங்கங்கே திருவோலக்கங்களில் தேவர்கள்லாம் அங்கங்கே செய்த மண்டை அப்படிலாம் அனுபவிச்சுட்டு எல்லாம் நினச்சினா அதெல்லாம் நினச்சிட்டே வந்தாலும் கூட உன்னுடைய பரமபோக்கியமான அந்த நாதம் இருக்கேன் அதை விடுறதுக்கு அவருக்கு மனசு வரல. ஆகினால உன்னோட பேசிக்கிட்டே அந்த புறமுறைகளும் வரலாம். ஆக ரங்கநாதன் அவளிடத்தில் உன்னிடத்தில் அவ்வளவு அனுகிரகமுடையவனாக இருக்கிறான் என்று தெரிகிறது. இதிலேருந்து இன்னொன்று ஊகிக்கலாம் என்னன்னு கேட்டோம்னாக்க சிறுவாய்மொழி சாற்று முறை இருக்கோ இல்லையோ, சிறுவாய்மொழி சாற்று முறை மட்டும் கடைசியில் உள்ளே வந்து நடக்கிறது, பாக்கியெல்லாம் ஒவ்வொன்றா முடிஞ்சு போகிறது. ஆக ஆழ்வார் சாதித்த திருவாய்மொழி சாற்று முறையானது உள்வரையிலும் வருகிறது அப்படின்னா பாதுகாதேவியினுடைய ஒலியே என்ன அப்படின்னு கேட்டோம்னா திருவாய்மொழி என்று சொல்லலாம் போல இருக்குது. அதனால் கடைசி வரையிலும் பெருமாளை விடாமல் பாதுகாதேவி உபசரித்து கொண்டு இனிதாக பேசிக்கொண்டே வருகிறாள். அவ்வளவு பரம போக்கியமாக பாதுகாதேவி ரங்கநாதனுக்கு இருக்கிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்தாகிறது. அந்தரண்யஸ்தை மணிபிருஜிதம் பாதுகே ரங்கபந்தௌ மந்தம் மந்தம் நீதரணே மஞ்சுளம் தேனிநாதம் பசியஞ்சாரி க்ரமபரிணதே பிராக்தனீம் தாம் பராயா மன்யே மித்ரா வருண விஷயாத் உச்சரந்தீம் அவஸ்தாம். ஸ்லோகம் 400. அந்தரண்யஸ்தை மணிபிருதிதம் பாதுகே ரங்கபந்தௌ மந்தம் மந்தம் நிஹிதசரணே மஞ்சுளம் தேனிநாதம் பசியஞ்சாதி க்ரமபரிணதே பிராக்தனீம் தாம் பராயா மன்யே மித்ரா வருண விஷயாத் உச்சரந்தீம் அவஸ்தாம். ரங்கநாதன் மற்றொரு நாள் சஞ்சாரத்தை தொடங்குறார், வெளியில் கிளம்புறார். இப்போ வெளியில் கிளம்புற போது என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டோம்னா பாதுகை மீது தன் திருவடியை வைத்து அதை மாட்டிக்கொண்டு கிளம்புகிறார் வெளியில். அந்தரண்யஸ்தை மணிபிரிதம் பாதுகே ரங்கபந்தௌ மந்தம் மந்தம் நீதசரணே மஞ்சுளம் தேனிநாதம். ரங்கநாதன் என்ன பண்ணுறான், நிஹித சரணே தன்னுடைய திருவடியை வைக்கிறான். எப்படி வைக்கிறான், உன் மீது மந்தம் மந்தம் ரொம்ப மெல்ல மெதுவாக வைக்கிறான். அப்படி மெதுவாக வைக்கிற காலத்தில் அப்போ என்ன ஆறுது, பாதுகைக்குள்ளே ரத்தனங்கள் இருக்குதுன்னு சொன்னோம் இன்னையே. அந்த ரத்தனங்கள் என்ன பண்ணுறது, திருவடியை வச்ச உடனே அது ஆடுறது, ஆடும் பொழுது அதில் ஒரு ஒலி எழுங்கிறது. ஒலி எழும்பினா அந்த ஒலி எப்படி இருக்கு, மஞ்சுளம் தேனிநாதம் என்ன ரொம்ப அழகாக இருக்கு. மெல்லிய ஒலி மெதுவாக திருவடியை மேலே வச்சதுனால எழுகின்ற ஒலி எப்படி இருக்கு, மெல்லிய ஒலியாக இருக்கு. அந்த மெல்லிய ஒலியை பார்த்து அது என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக
திருவடியில மாறின்னு பெருமாள் எழுந்துள்ள சூட்டி கொண்டு எழுந்துள்ள ஆரம்பிச்சாக்க அப்புறம் கொஞ்சம் ஒலி பெருசாக வரும். அப்போ அந்த மெல்லிய ஒலி வருத அதை வர்ணிக்கிறார். அந்த வர்ணி அது எப்படி ஒலி வருது அப்படின்னு கேட்டோம்னா, சாதாரண நம்ம பேசுறோமே பேசச்ச ஒலியானது வெளியில் எழும்புறது, சப்தங்கள்லாம் வெளியில் வருது, பேச்செல்லாம் வெளியில் வருது நமக்கு. அது எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல நம்ம தொப்புள்ள அங்கே பிராணவாயு அபானவாயு ரெண்டும் அங்கே அந்த இடத்துல தொப்புள்ள இருக்கு. அதுக்கு மைத்ராவரணம்னு பேர் அந்த இடத்துக்கு. ஆக அந்த தொப்புள்ள முதல்ல நாம் என்ன பேசணும்னு ஆரம்பிக்கிறோமோ, காற்று அங்கேருந்து வாயுவானது எழும்புறது. அது எழும்பி என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹிருதயஸ்தானத்துக்கு வர்றது. ஹிருதயத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிக வேகத்தோடு வருது. அந்த சமயத்தில் அங்கே வர காலத்தில் அந்த இடத்துல வரைச்சி அதுக்கு பஷ்யந்தீன்னு பேர், ஏதாவது கொஞ்சம் எழுத்து வடிவத்தை அடையிறது அங்கே. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் என்னென்ன ஸ்தானம்னு பாணி வியாகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அதனுடைய இடத்துக்கெல்லாம் இது போகிறது. போனால் அந்த இடத்துக்கு என்ன பேர், மத்தியமான பேர். அந்த இடத்துக்கு வந்தோடனே அந்த ஒலிக்கு மத்தியமான பேர். அப்புறம் அந்தந்த ஸ்தானத்திலிருந்து கிளம்பி வாய் வழியாக வெளியில் வருது. வெளியில் வரைச்ச ஒவ்வொரு சொல்லாக வெளியில் வருது, அதுக்கு வைகரின்னு பேர். ஆக இந்த காத்தானது நம்முடைய தொப்புள்ளிருந்து கிளம்பி இதயத்துக்கு வந்து அந்தந்த எழுத்தினுடைய ஸ்தானங்களுக்கு போய் அங்கிருந்து உந்தப்பட்டு வாய் வழியாக வெளியில் வந்தால் ஒரு சப்தம் வருது. இதுக்கு நாலு அவஸ்தை உண்டாகிறது. அதாவது பாரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி என்று நான்கு அவஸ்தைகள் உண்டு. இந்த அவஸ்தைகள் பிரகாரம் வந்து ஒவ்வொரு ஒரு சொல்லும் உருவாகிறது என்பதையும் நாம் தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்படி அது சொல்கிறத பஷ்யந்தாதி கிரம பரிணதேகே பிராக்தனீம் பராயா. என்ன பஷ்யந்தாதி கிரமத்தில் பரிணாமத்தை அடைகிறது இந்த காத்தானது. அதாவது முதல்ல பஷ்யந்திங்கிற ஸ்தானத்தில் வருது. பரான் இருக்குது தொப்புள்ள, அதுக்கு பரான் பரான்னா அடிப்பகுதி. அந்த அடிப்பகுதியில் அந்த இடத்துல கிளம்புறது வாயு, அப்போ அதுக்கு பரான்னு பேர். அடுத்து ஹிருதயத்துக்கு வந்தோடனே பஷ்யந்தின்னு பேர். அந்த பஷ்யந்தாதி கிரம பரிணதே பஷ்யந்தி முதனால ஒரு முறையை அது மாறி மாறி அமையிறது. அதுக்கப்புறம் எங்கே போகிறது, இதுக்கு போகிறது. எங்கே அந்தந்த எழுத்துக்கள் உண்டாகக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கு, அந்த இடத்துக்கு போகிறது. அந்த அது நம்முடைய முயற்சினால் அந்த இடத்துக்கு போகிறது எப்படின்னு பார்ப்போம். அதாவது வியாகரணத்தில் என்ன சொல்லியிருக்குங்கட்டா, ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன ஸ்தானங்கள்னு சொல்லியிருக்கு. அகுஹல் சர்ஜினியா நாம் கண்டஹாங்கிறார். ஆங்கிற எழுத்து, கூன்னா கவர்க்கம் கா 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 என்று சொல்லக்கூடியதான அஞ்சு எழுத்துக்கள். அப்புறம் ஹா, இந்த எழுத்துக்கள்லாம் எங்கே உற்பத்தி ஸ்தானம், எங்கே இது வழியாக வரணும் அப்படின்னாக்க அதுக்கு ஸ்தானம் கண்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் இசானாம் தாரு இகாரத்துக்கு சூன்னா சவர்க்கம் சா சா ஜா ஜா ஞா அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் எகாரம் சகாரம் இதெல்லாம் தாலு. தாலுங்கிறது கர்ணத்தினுடைய உள்பிரதேசம் இருக்க வாயில், அதுக்கு தாலுன்னு பேர். அந்த இடத்துல அந்த எழுத்துக்கள் உண்டாருது. ரிட்டுஷானாம் மூர்தா ருங்கிற எழுத்து, டவர்க்கம் டா 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 நா என்கிற எழுத்துக்கு, என்ன ஷா இதெல்லாம் எங்கிறது தலையிலேருந்து அங்கே அந்த அதுக்கு ஸ்தானம் தலையில், அங்கே போய் அங்கேருந்து திரும்பி வாய்க்கு வருகிறது. ஆக என்ன சொல்கிறார், ஒவ்வொரு எழுத்துக்களும் ஸ்தானங்கள் இருக்கும். ஆக ஹிருதயத்தில் வந்து தொப்புளில் கிளம்பி ஹிருதயத்தில் வந்து அந்தந்த ஸ்தானங்களுக்கு போய் அங்கிருந்து உந்தப்பட்டு வாய் வழியாக வெளியே வரும்பொழுது ஸ்பட்டமாக இன்னென்ன சொல்லு இன்னென்ன எழுத்துன்னு நமக்கு அண்ணா தெரியுது. இப்படி வருதோ இல்லையா, இப்படி வர காலத்தில் முதல்ல திருவடியை வைக்கிறாரோ இல்லையோ, திருவடியை வைக்கிற அந்த நாதம் ரொம்ப லேசாக இருக்கு. அதனால் முதல்ல தொப்புள் பாகத்தில் ஒலி கிளம்புறது, புரிஞ்சா? அப்படி ஒலி கிளம்பி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே பெரும் நடக்க ஆரம்பித்தாருன்னா மேலே வருது. அப்போது சிறிய ஒலி கேட்குறதோ இல்லை, முதல் மெதுவாக திருவடி வைக்கும் பொழுது அந்த ஒலியை இப்போ வர்ணிக்கிறார். அந்த ஒலியான என்ன பண்ணுறது, மேலே 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 இவர் செய்ய வேண்டிய இதெல்லாம் எடுத்து காட்டுறது. அதாவது திருப்பள்ளியிலேருந்து எழுந்து கட்டிலேருந்து எழுந்துட்டு எம்பெருமான் முதல்ல அடி வைக்கிறார். அடி வச்ச உடனே மெல்லிய ஒலி எழுகிறது அதிலிருந்து. அதுக்கப்புறம் பிராணாபானங்கள் இந்த வாயுக்கள் இருக்கக்கூடியதுக்கு இடமா இருக்க முடியாத நாபி இருக்க அந்த நாபியிலிருந்து ஒலி கிளம்புகிறது. அதுக்கு அடி வாயு தான் ஆரம்பம்னு பேர், அதனால் அதுக்கு பரான்னு பேர். அங்கேருந்து ஹிருதயத்துக்கு வருது. ஹிருதயத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் வியக்தமாக அந்த ஒலி மாறுதல் அடைகிறது, அதனால் அதுக்கு பஷ்யந்தின்னு பேர். அப்புறம் யார் பேசுகிறாலும் அவளுடைய கருத்துக்கு ஏற்ப ஒரு முயற்சி பண்ணி
இப்படி எப்படி பேசணும் ஆரம்பிக்கிறாவா, அப்படி பேச ஆரம்பிச்சு என்ன பண்றது, அந்த எழுத்துக்கள் அந்த காத்தானது அந்தந்த ஸ்தானங்களுக்கு போறது, அந்தந்த எழுத்துங்களுடைய ஸ்தானத்துக்கு போன உடனே அங்க போய் அடிபட்டு அங்கேருந்து என்ன பண்றது வாரிக்கு வர, அப்ப அதுக்கு மத்தியமானு பேரு அந்த ஸ்தானத்துக்கு. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு வெளியில வர காலத்துல அதுக்கு வைகரின்னு பேரு. ஆஹா, பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி என்கிற நான்கு வகையான முறையில பஷ்யந்தாதி கிரம பரிணதே, பஷ்யந்தி முதலிய கிரமம், வரிசக்கிரமம் என்ன, பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரிங்கிற கிரமம். அந்த பரிணதேகே பிராக்தனீம் தா பராயாம் மன்யே மித்ராவரண விஷயாது உச்சரந்தீம் அவஸ்தாம். மித்ராவரண விஷயாது அப்படின்னா தொப்புள்லேருந்து, தொப்புள்லேருந்து உச்சரந்தினா கிளம்புறது, கிளம்பி ஒவ்வொரு அவஸ்தையை அடையிறது. அதனால அப்படி இருக்கிற காலத்தில் முதல்ல மூலஸ்தானத்தில் அதாவது அடி வைப்பும் பொழுது மெல்லிய ஒலி எழும்புறதோ இல்லையோ, அந்த மெல்லிய ஒளியை பரா என்று வர்ணிக்கிறார். ஆக உன்னுடைய மெல்லிய ஒலியிலிருந்து அப்புறம் விகநாதன் நடக்க நடக்க உயர்ந்த ஒலி எல்லாம் எழும்புகிறது. ஆக உன்னுடைய எம்பெருமானுடைய அடி வைக்கின்ற காலத்தில் உன்னுடைய சலங்கைகளுடைய சப்தம் ஏற்பட்டு அந்த சத்ரமங்கள் எப்படி இருந்தாக்க பாதுகையே பேசுவது போல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் வர்ணித்தாகிறது. மேலும் இங்கு பெருமாளை ஆழ்வார் காலத்தில் மெதுவாக பாடலை பாடுகிறார், எம்பெருமானை அழைக்கிறார். கொஞ்சம் பெருமாளோட அனுபவம் இருக்கு அதிகமாக ஏற்பட என்ன பண்ணுறார், அப்புறம் பெரும் கூச்சல் போட்டு என்ன உறக்க கத்தி அவரை அழைக்கிறார். இப்படியாக திருவாமணியிலே நாம் அனுபவிக்கிறோம். ஆக முதலிலே சிறியதாக ஆரம்பித்து வர வர வளர்ந்து அந்த சப்தமானது அழகாக எல்லோரும் கேட்கும்படியாக ஆகிறது என்பதையும் இதில் கருத்தில் கொள்ளலாம். பிரக்யாதானாம் பரிஷதிசதாம் காரயித்வா பிரதிஜ்ஞாம் பிராயேணத்வாம் பிரதிதைபவாம் வர்ணயந்தி மயாத்வம் பாதன்யாச கிரமமனுகுணம் பிராப்ய ரங்காதிராஜாது பத்யாரம்பான் கணயசிபரம் பாதுகே ஸ்வயிர்நிநாதைஹி. ஸ்லோகம் 401. பிரக்யாதானாம் பரிஷதிசதாம் காரயித்வா பிரதிஜ்ஞாம் பிராயேணத்வாம் பிரதிதைபவாம் வர்ணயந்தி மயாத்வம் பாதன்யாச கிரமமனுகுணம் பிராப்ய ரங்காதிராஜாது பத்யாரம்பான் கணயசிபரம் பாதுகே ஸ்வயிர்நிநாதைஹி. இந்த ஸ்லோகத்தில் பாதியில் எழும்புற ஒலிய பாதாசாசரத்தை பரிசா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தேசியம் சாதிக்க அதை பாதுகாதேவி எண்ணிண்டு வரா, அதனுடைய குரல் தான் இந்த ஒலி என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் சுவாமி தேசியம். எப்படி அப்படின்னா, பிரக்யாதானாம் பரிஷதி சதாம் காரயித்வா பிரதிஜாம். பாதுகாதேவி உனக்கு தன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணும், அதை கேட்கணும்னு ஆசை உனக்கு ரொம்ப. அதனால் என்ன பண்ண, நிறையா மகாவித்வான்கள்லாம் கூடியிருக்கா பரிஷத்து இங்கே ரங்கநாதன் சந்நிதியில். அப்போ இருக்கிற காலத்தில் என் மூலமாக ஒரு பிரதிஜை பண்ணி வச்சேன், அதாவது 1000 ஸ்லோகங்களை நான் கண்டிப்பாக பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பிரதிஜை பண்ணும்படியாக பண்ணி வச்சு இந்த பாதுகாசாசனத்தை இயற்றும்படியாக பண்ணினேன். ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, நெம்வாயாக உன் ஸ்தோத்திரத்தை கேட்கணுங்கிற ஆசை. அதோடையும் 1000 பாடுவதற்கு எனக்கு சக்தி இருக்கா இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன், நீயே தான் பாதுகாசாசனத்தை பாடுற, என் மூலமாக பாதுகாசாசனத்தை பாடி அது சரியாக இருக்கான்னு எண்ணி பார்க்குறீங்கன்னு சொல்லும்படியாக இருக்கு. பிராயேணத்வாம் பிரசித விபவாம் வர்ணயந்தி மயாத்வம். நீ எப்பேற்பட்டவள், பிரசித விபவாம், வேதத்தில் மிக பிரசித்தமான ஒரு புகழை உடையவள் நீ, அதாவது வேதமானது உன்னை மிக மிக பாராட்டி அங்காங்கு வர்ணிக்கிறது தெரிஞ்சுதான். அதை என் மூலமாக சொல்லும்படியாக கேட்டு நீ ஆனந்திக்கிறாய். அது எப்படி என்றே நீ அப்படின்னு கேட்டவனா, எம்பெருமான் வெளியில் வந்து அப்படியே பத்தி உலாத்துறாப்புல உலாத்துறான், உலாத்தும் காலத்தில் வேகம் இருக்காது, மெதுவாக அடி வைக்கிறான். பாதன்யாச கிரமமனுகுணம், ஒரு அடியை அப்படி சட்டுன்னு வைப்பார், இன்னொரு அடியை மெதுவாக தூக்கி அரண்ட வைப்பார். அது பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா,
அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலே நாலு பாதம் இருக்கும் இல்லையோ, நாலு பாதம் உள்ள ஒரு ஸ்லோகமானது அனுஷ்டம் ஸ்லோகமா இருந்ததுனாக்க சுருக்கம் முடிஞ்சு ஓடும். அதே சரக்தரா விருத்தம் அல்லது சார்தூல விக்கீடுங்கிற விருத்தம், இது மாதிரி விருத்தங்கள் வந்ததுனாக்க இன்னும் ஸ்லோகம் நீளும். அதனால ஸ்லோகத்தினுடைய நீட்சி குறைவு இதற்கு தகுந்தபடி ரங்கநாதனுடைய அடிவைப்பும் நடக்கிறதாம். ஆக அப்படி அடி வைக்கும் பொழுது அந்த பாதையிலேருந்து ஒரே எழும்புறது. அப்போ நீ என்ன பண்ணுற, ஸ்லோகம் ஒன்று, ஸ்லோகம் ரெண்டு, ஸ்லோகம் மூணு அப்படின்னு எண்ணிட்டு வர. ஆயிரம் ஸ்லோகத்தையும் பாடுறேனோ இல்லையோங்கிறதுக்காக நீ எண்ணிட்டு வரையோன்னு சொல்ல முடியாத இருக்கு. பத்யாரம்பான் கணேசிபுரம் பாதுகே சுயநாதேகி, அவன் அடிவைப்பினால் ஏற்படக்கூடிய ஓசைகளாலே, இனிய ஓசைகளாலே நீ என்ன பண்ற, பத்யாரம்பான் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆரம்பிக்கிறத ஒன்று ரெண்டு மூணுன்னு கணக்கிட்டு நீ பார்த்து சந்தோஷப்படுகிறாய். ஆக நான் இயற்றிய உன்னாலே தூண்டப்பட்டு பரிசத்தில் தேவர்களே பெரியவர்கள்லாம் இருக்கிற காலத்தில் அவர்களால் நியமிக்கப்பட்டு அதன்படி என்னால் முடியாட்டாலும் கூட நீயே உள்ளிருந்து பாடி, பாடினதும் சரியாக இருக்கா என்று அந்த ஒலியின் மூலமாக ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணி நம்மை பற்றி ஆயிரம் ஸ்லோகம் பாடி இருக்கான்னு அனுபவிச்சு அனுபவிச்சு நீ சந்தோஷப்படுகிறாய். ஆக என்னுடைய நான் எழுதிய ஸ்லோகங்கள் எல்லாம் நீ எண்ணி கணக்கு பண்ணுகிறாய் போல இருக்கு இந்த ஒலியானது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசின் அனுபவிக்கிறார். விஷ்ணோரஸ்மின் பதசரசிஜே விருத்திபேதேர் விசித்திரைஹி ஐதம் பவியம் நிகமோஜசாம் ஐக்கரஞ்சேன சித்தம் இத்தம் பும்சாம் அனுபுணதியாம் பாதுகே த்வம் ததேவ ஸ்பிருஷ்ட்வா த்வம் ததசி வதசி நியதம் மஞ்சுனா சிஞ்சிதேனா. ஸ்லோகம் 402. விஷ்ணோரஸ்மின் பதசரசிஜே விருத்திபேதைர் விசித்திரைஹி ஐதம் பர்யம் நிகமவசசாம் ஐக்ககண்டேன சித்தம் இத்தம் பும்சாம் அனிபுணதியாம் பாதுகே த்வம் ததேவ ஸ்பிருஷ்ட்வா த்வம் வதசி நியதம் மஞ்சுனா சிஞ்சிதேனா. முன் ஸ்லோகத்தில் பாதுகையானது மகா வித்வத் பரிஷத்தினுடைய நடுவில் பாதுகையை பற்றி ஆயிரம் ஸ்லோகம் பண்ணுகிறேன் என்று என்னை பிரதிஜை பண்ணும்படியாக செய்தது, நானும் பிரதிஜை பண்ணினேன். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் நான் பிரதிஜை பண்ணலை, பாதுகை பிரதிஜை பண்ணுறதாக இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். என்ன, வேதங்களில் எந்த தெய்வத்தை பற்றி சொல்லுகிறது என்று கேள்வி எழுகின்ற காலத்தில் நம்முடைய விசிட்டாத்வீத சித்தாந்தப்படி வேதம் முழுவதும் சிவன் நாராயணனையே சொல்லுகிறது என்று சொல்லுகிறோம். வேதாட்சராணி யாவந்தி கீர்த்திதானி மணிஷிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதான் நசம்சயா என்று. வேதங்கள் எவ்வளவு எழுத்திருக்கோ வேதங்களில் ஒவ்வொரு எழுத்துமே எம்பெருமான சிவன் நாராயணனை தான் சொல்கிறது அப்படின்னு சித்தாந்தம். ஒரு எழுத்தே சொல்கிற காலத்தில் பல எழுத்துக்கள் கொண்ட சொற்கள், பல சொற்களை கொண்ட வாக்கியங்கள் எல்லாமே வேதத்தில் எம்பெருமான் நாராயணனை தான் சொல்கிறது என்று நம்முடைய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை சத்தியம் பண்ணி பேசுகிறது பாதுகை. ஏன் அப்படின்னு கேட்டால், வியாசர் 18 புராணங்களை எழுதினார். அதில் சாத்விகமான புராணங்களில் விஷ்ணு சிவன் நாராயணன் தான் பரதத்துவம் என்று பேசினார். மற்ற புராணங்களில் சிவனை பற்றியும் பிரம்மாவை பற்றியும் பேசியிருக்கிறார். இதில் சந்தேகம் வந்தது, எது பரதத்துவம் என்ற சந்தேகம் இருந்த காலத்தில் வியாசர் என்ன பண்ணார், சத்தியம் பண்ணி சொன்னார். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே வேதசாஸ்திராத் பரன் நாஸ்தி நதெய்வம் கேசவாத்மகம். இரு கைகளை உயர தூக்கி கொண்டு நான் சத்தியம் பண்ணுகிறேன், மீண்டும் சத்தியம் பண்ணுகிறேன், மீண்டும் சத்தியம் பண்ணுகிறேன் என்று மூணு தடவை சத்தியம் பண்ணுகிறார். என்ன அப்படின்னு கேட்டோம்னா,
இந்த பல சாஸ்திரங்கள் இருக்கிற காலத்தில் அந்த வேதமான சாஸ்திரம் இருக்கு, அதுதான் உயர்ந்தது. அதில் பல அரசங்கள் அங்கங்கு சொல்லப்பட்டாலும் கூட கடைசியில் நிர்ணீதமாக நிச்சயிக்கப்பட்டதாக சொல்லுகின்ற காலத்தில் நாராயணன்தான் பரதத்துவம், அவனைக்கென்று உயர்ந்த தெய்வம் இல்லை என்று இரு கைகளையும் கூக்கி கூப்பிக்கொண்டு வேதவியாசரை சத்தியம் பண்ணுகிறார். அதுபோல பாதுகா தேவியும் விஷ்ணோரஸ்மின் பதசரசிஜே விருத்திபேதை எர்விஜித்திரை, ரங்கநாதனுடைய பத சரசிஜம் இருக்கேன், அதாவது தாமரை வளர் போன்ற அழகையான திருவடிகள் இருக்கேன், எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய அழகிய தாமரை வளர் போன்ற இத்திருவடி தான் வேதங்களுக்கெல்லாம் முக்கியமான கருத்து. ஐதம்பரியம் நிகமவசாம் ஐக்க கஞ்சேன சித்தம், வேத வாக்கியங்கள் எல்லாத்துக்கும் இதில் தான் முக்கியமான குறிக்கோள் ஐதம்பரியம். இதுவே இதை தவிர வேறொன்றும் அர்த்தம் இல்லை வேதங்களுக்கு, ரங்கநாதன் திருவடியே தான் பேசுகிறது என்று ஐக கண்டியான ஒரே குரலால் வேதம் சொல்லுகிறது என்று பாதுகா தேவி சொல்லுகிறார். அப்படி சொன்னால் இத்தம் பும்சாம் அனுபுணதியாம் பாதுகேத்வம் ததேவ, இப்படி பேசினா அதை சில பேர் தான் புரிஞ்சுப்பா, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டா. வேதத்தில் பல தெய்வங்களை சொல்லுகிறது, பல பேர் இருக்க நாராயணனே எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அனிபுணதியம் சொற்களுக்கு எப்படி எப்படி பொருள் கொள்ள வேணும் என்கிற விஷயங்களை நன்கு தெரியாதவர்கள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் அவளையும் நம்ப வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா பாதுகா தேவி ஸ்பிருஷ்டுவாத்தம் வதசி நியதம் மஞ்சுனா சிஞ்சித்தேனா, அந்த ரங்கநாதனுடைய திருவடியை இருக தழுவி தொட்டுக்கொண்டு நீ என்ன பண்ற, அழகான உன்னுடைய ஒலியை எழுப்பி சத்தியம் பண்ணி ரங்கநாதனுடைய திருவடியே உயர்ந்தது என்று பேசுகிறார். தெரிஞ்சுதான் ரங்கநாதனுடைய திருவடியே சொன்னதுல நர்த்தம் திருவடியோட கூடினா ரங்கநாதன் தான் பரதத்துவம். துவயத்தில் நாம் எங்கே சரணாதி பண்றோம், நாராயண சரணவு என்று பாட்டியோடு கூடினாரா நாராயணனுடைய திருவடிகளே சரணாகதி பண்ணுகிறோம். திருவடியில் சரணாதி பண்ணுறதுங்கிறதுனால என்ன தெரிஞ்சது நமக்கு அப்படின்னு கேட்டோம்னா, திருவடனையோடு கூடின திருமேனி பகவானுக்கு உண்டு. ஆக எம்பெருமான் திருமேனி அல்லாதவன் இல்லை, பின்ன திருமேனியோடு கூடின எம்பெருமான் அவனுக்கு முகம் கை கால்கள் எல்லாம் உண்டு அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி அவனுடைய திருவடியில் அது பெருமாளை வசப்படுத்துவதற்கு திருவடியில் விழுதே தவிர வேறு உபாயம் உயர்ந்தது கிடையாது. அதனால் அதே நாம் பிரபத்தியை உபாயமாக செய்து கொண்டு திருவடியை இருகப்பிடித்து பெருமாளை பிரார்த்திக்கிறோம் என்று பேசப்பட்டிருக்கிறது. ஆகினால இங்கே பாதுகா தேவியும் திருவடியை பிடித்து கொண்டு ரங்கநாதன் திருமேன் தீபமங்கல விக்கிரகத்தோடு கூடினவன், அவன்தான் பரதத்துவம், அவனுடைய திருவடியே நமக்கு உபாயம் என்கிற விஷயத்தை பாதுகா தேவியானவள் இங்கே திருவடியை தொட்டுக்கொண்டு சத்தியம் பண்ணி பேசுகிறாள் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறபடி. இந்த ஸ்லோகத்தில் பதசரசிஜே விருத்திபேதேர் விசித்திரைஹி, விசித்திரமான பல வகையான விருத்திகளை கொண்டு வேதங்கிற சாஸ்திரமானது நாராயணனையே சொல்லுகிறது என்று நிச்சயம் பண்ணுகிறோம் என்று சொன்னார். இந்த விருத்திபேதைங்கிறத இது கொஞ்சம் சிறிது விளக்குவோம். விருத்தி விருத்தி என்றால் சொல்லுக்கு பொருள் சொல்லுகிறோம் அல்லவா, சொல்லுக்கு இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் அப்படி நிச்சயிக்கிறது எப்படின்னு கேட்டோம்னா இந்த விருத்திகளால் நிச்சயிக்கிறோம். அதற்கு பல வகை உண்டு, பல வகையான சப்தங்கள் இருக்குது வேதத்தில், அந்தந்த சப்தங்கள்லாம் இப்படி பெருமாளை கூறுகிறது, எப்படி பெருமாளை கூறுகிறது என்பதையும் சற்று கவனிப்போம். நம்ம இதில் பொருள் சொல்வதில் சாமான்யம் விசேஷம் யோகம் ரூடி அபரியசான விருத்தி லட்சணா கவுனி இப்படி சொல்லுக்கு பொருள் சொல்லுவதில் பல வகை இருக்கிறது, பல பிரமாணங்களை கொண்டு சொல்லுக்கு பொருள் சொல்லுகிறோம். அதில் சாமானிய சப்தம் வேதங்களில் நாராயணன சாமானிய சப்தத்தினாலேயும் குறிப்பிடப்படுகிறது வேதத்தில். எப்படின்னு கேட்டோம்னா சதேவ சௌமிய சமக்ராசி, ஆரம்பத்தில் எது இருந்ததுன்னா சத்துங்கிற பொருள் தான் இருந்தது. ஆத்மாவா இதம் அக்ரே ஏகேயவாசி, ஆத்மா
பரமாத்மா ஒருத்தன்தான் முத முதல் இருந்தான் என்று சொல்லுகிறது. இங்கே சத்து ஆத்மா என்ற சொல்லானது சாமான்யமான பொது சொல் நாராயணனை பற்றி பேசுகிறது. இது சாமானிய சப்தம் என்று சொல்லுவோம். அப்புறம் எம்பெருமானே நாராயணகான் நாராயண சப்தத்தையே சொல்லுகிறது. ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேசானஹா. பிரம்மா இல்லை, சிவன் கிடையாது. ஆரம்பத்தில் முத முதல் இருந்தவன் ஆறுனா நாராயணன்தான் என்று சொல்லுகிறது. இந்த நாராயண சப்தத்தை எக்காரணத்தை முன்னிட்டு இன்னொருத்தர் சொல்றதாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், ஒரு காலத்தில் சாஸ்திரநாமம் முழுவதையும் சைவபரமாக ஆக்கி சொல்லுகிறோம் என்று அப்பைய தீட்சிதர் முனைந்தார். அப்படி முனைந்து அவர் எழுதுகின்ற காலத்தில் எல்லா சொற்களுக்கும் ஒரு வகையாக உற்பத்தி பண்ணி சிவனை சொல்வதாக நிர்ணயம் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் ஜென்னுர் நாராயணோ நரஹா என்று நாராயண சப்தம் சாஸ்திரநாமத்தில் வருது. அந்த நாராயண சப்தத்தை சொல்லுகின்ற காலத்தில் நாராயண சப்தத்திற்கு நாராயணனை தவிர வேற சிவனையோ பிமாரியோ சொல்வதாக சொல்ல முடியாது அப்படின்னு அவரே இவ்வளவு முயன்று வாதத்தும் பெரிய மகாவித்வான், அவரால் தன்னாலேயே முடியாதுன்னு சொல்லிவிட்டார். அதுக்கு என்ன சொன்னார், நாராயணே நத்தம் பாதுதே அப்படின்னார். நாராயண சப்தத்தில் பதம் பிரித்து அர்த்தம் பண்ணலாம். நாரம் அயனம் இப்படிலாம் பிரித்து ரகசரசாரத்தில் சுவாமி ஜெய்சி நிறைய அர்த்தம் பண்ணியிருக்கார், தெரிஞ்சா? அப்படி அர்த்தம் பண்ணி அந்த சொல்லால் இன்னொரு தெய்வத்தை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், நாராயணாங்கிற சப்தத்தில் நாராயணா இந்த தன்னகரம் நான் இருந்ததுனாக்க அப்போது வேற இன்னொரு ஒருவனையும் சொல்வதாக சொல்லிவிடலாம். ஆனால் இங்கே டா 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 நான்னு சொல்லுகிறோமே, அந்த மூணு சொல்லி நா இருக்கு நாராயணாங்கிற இடத்துல. அந்த நா எப்போ வரும் அப்படின்னு கேட்டோம்னா, பாணினி தன்னுடைய சூத்திரத்தில் ஒருத்தருக்கு பெயராக இருந்தால் தான் நாங்கிற மூணு சொல்லி நா வரும் ஒரு சொல்லுக்கு என்று இலக்கணம் வகுத்திருக்கிறார். ஆகையினால குறிப்பிட்ட ஒருவனுக்குத்தான், வாசுதேவனுக்குத்தான் நாராயணகா என்று பெயர் சொல்லி சொல்ல முடியுமே வழிய இன்னொருத்தரை சொல்ல முடியாது. இன்னொருத்தரை சொன்னால் அந்த நா இல்லாமல் போய்விடும். அதனால் நாராயணே நத்தம் பாததே என்று சொல்லி எல்லா சப்தத்தையும் சிவபரமாக ஆக்க முயற்சித்த அப்பீஷர் தம்மால் முடியாது என்று அதை கைவிட்டார். ஆக நாராயண சப்தம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இது விசேஷ சப்தம். சமிக்கை ஒருத்தருடைய குறிப்பிட்டு ஒருத்தரையே பரமாசிவனையே குறிக்கிற சப்தம். அதனால் இந்த சப்தத்தினால வேதமானது நாராயணனை விசேஷமாக சொல்லுகிறது, இது விசேஷ சப்தம் என்று சொல்வார்கள். அப்புறம் யோகத்தினாலே பொருள் கூறுவது உண்டு சில சொல்லுக்கு. இப்போ வாசுதேவ சப்தம் இருக்கேன், இது யோகத்தினால நாராயணனை சொல்லுகிறது என்று சொல்லுகிறோம். யோகம்னா என்ன அப்படின்னா, பகுதி விகுதியை பிரித்து ஒவ்வொரு சொல்லையும் நம்ம அர்த்தம் பண்ணுது. வாசு அப்படி பார்க்கும் பொழுது வாசுதேவங்கிற சப்தத்தில் வாசு தேவ என்று இரு சொற்கள் அதிக்கணும். வாசுங்கிற சப்தத்துக்கு சர்வத்ராசு வசதீதி வாசு, எல்லா இடங்களிலையும் வசிப்பவன் என்று பொருள் வாசுங்கிறதுக்கு. தேவ சப்தத்துக்கு தீவியதீதி தேவகா என்று நன்கு பிரகாசிப்பவன் அர்த்தம். வாசுச்சாசு தேவச்ச வாசுதேவகா என்று வாசுதேவ வாசு சப்தத்தையும் தேவ சப்தத்தையும் இணைத்து வாசுதேவா என்று சொல்லானது ஏற்பட்டிருக்கிறது. ஆக இதுக்கு இப்படி பிரித்து பார்ப்பதற்கு என்ன சொல்றது, யோகம்னு சொல்லுவா, யோகம்ங்கிற விருத்தி. அந்த யோகத்தினார எம்பெருமான் பிரகாச எல்லா இடங்களிலையும் பிரகாசிக்கிறான் என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இதனால் வாசுதேவ சப்தத்தை யோகத்தினார அதன் பொருளை கொண்டு அவன் நாராயணன் என்று நாம் நிர்ணயம் பண்ணுகிறோம். பிறகு அக்னி இந்திரன் இந்த சப்தங்கள்லாம் இருக்கு, தெரிஞ்சா? அக்னிங்கிற சப்தங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சாதாரணமாக நாம் பார்க்கிற அக்னி நெருப்பு இருக்க அதையே அக்னி என்று சொல்லலாம். அல்லது அக்னி தேவன் சொல்லுகிறார்கள், அக்னி அபிமானி தேவதை இருக்க அந்த தேவதையை சொல்லலாம். இந்திரன் என்றால் திருலோகாதிபதியாக இருக்க முடியான இந்திரன் இருக்கானே அவனையும் சொல்லலாம். ஆனால் வேதத்தில் வர முடியாத அக்னி இந்திர சப்தங்கள்லாம் எதை சொல்லுகிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, நிர்வாதிகமாக நாராயணனையே சொல்லுகிறது என்று சொல்ல வேண்டும். அதை அக்னி என்பதற்கு அக்ரம் நயதீதி அக்னிஹி என்றும், அதான் நாங்கள் யாகங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையோ, யாகத்தில் பண்ணால் யாகத்தில் சொல்ல கொடுக்கக்கூடியதான அந்த ஹவிசையெல்லாம் அக்ரபாகத்தை எம்பெருமான் தான் சீகரிக்கிறான் அப்படின்னு என்று பொருள் கொள்ளலாம். அதே இந்திர சப்தத்துக்கு
இது பரமேஸ்வரியே என்கிற ரூட்லேருந்து இந்திர சப்தம் வந்திருக்கு. இந்திரன் திருலோகாதிபதி ஐஸ்வர்யம் உடையவன், ஆனால் பரமேஸ்வரியம் உயர்ந்த ஐஸ்வர்யுடைய ஆறு அப்படின்னு கேட்டால் எல்லா உலகங்களையும் தன்னகத்தே கொண்டவன் ஆறு நாராயணன். ஆகினால் அக்னி இந்திராதி சப்தங்கள் எல்லாம் யோகத்தினாலேயும் கூட நாம் பரமானையே சொல்லலாம், எம்பெருமானையே சொல்லுகிறது என்று நிரூபிக்க முடியும். தெரிஞ்சுதா அதை இன்னொரு விருத்தியாவது நிசாவும் சொல்கிற வழக்கம், அதாவது அபரியவசான விருத்தி என்று சொல்வார்கள். சொற்கள் எல்லாம் எல்லா வஸ்துக்களும் எல்லா பொருள்கள் இடத்துலையும் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கான் என்று அந்தர்யாமிய பிராமணன் சொல்லுகிறது. ஒவ்வொரு பொருள்லையும் அவன் அந்த ஜீவனிடத்திலையும் எம்பெருமான் இருந்து கொண்டு அவன் அறியாமலே அவனிடத்தில் இருந்து கொண்டு இயக்குகிறான் என்று அந்தர்யாமி பிராமணம் என்கிற வேத பகுதி பேகம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, உள்ளே இருந்து கொண்டு அவன் தான் இயக்குகிறான். அப்போது இந்த ஜீவன், இந்த அச்சேதன பொருள்கள் இதெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக ஆகிறது. ஆக ஜீவன் அச்சேதன பொருள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரம், அதை சரீரமாக உடையவன் சரீரி எம்பெருமான் என்று சரீர சரீர பாவத்தை கொண்டும் நாம் எல்லா சப்தங்களும் நாராயணனையே சொல்லுகிறது என்று சொல்லலாம். அப்படி எல்லா சப்தங்களும் நாராயணனையே சொன்னாக்க உலகில் எப்படி விவகாரம் நடக்கும்? இப்போ கிருஷ்ணனை கூப்பிடுங்கிறோம், ராமனை கூப்பிடுங்கிறோம், கிருஷ்ணன் ராமன் அவங்க எதாவது பேர் வச்சுருக்கோம், அவளை கூப்பிடுறோம். அப்போது அங்கே பிரம்மத்தையே கூப்பிட முடியுமா? எல்லாத்துக்கும் பிரம்மன் தான் அர்த்தம் தான் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு தான் சொல்லுகிறோம், அது பரியவசான விருத்தி என்று சொல்வார்கள். அதாவது நிஷ்கர்ஷகமான சப்தம் சொல்வார்கள். அதாவது ஒரு பொருளை இந்த பொருள் தான் அதற்கு கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அது எவ்வளவு தூரம் பொருள் கொள்ளுமோ அது வரையிலும் செல்லாது, அதாவது பரமாத்மா வரையிலும் செல்லாது, நடுவிலேயே அதை நிறுத்தி அவனை சொல்லுவதாக சொல்லுகின்றோம். எப்படின்னு பார்ப்போம். ராமன் கிருஷ்ணன் என்று சொன்னால் ராமன்கிற ஜீவனே கிருஷ்ணன்கிற ஜீவனே சரீரமாக உடைய நாராயணன் வரையிலும் அந்த சொல்லி சொல்லுகிறது. ஆனால் அதுவரையிலும் சொல்ல விட்டாது ராமனையே கிருஷ்ணன்கிற ஜீவனையே சொல்லும்படியாக நாம் கருத்து கொண்டார். அப்போதுக்கு நிஷ்கர்ஷக சப்தம் பேர் பரிவசான விருத்தின்னு சொல்றது. குறிப்பிட்ட விஷயத்தையே சொல்லும்படியாக நாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நாம் விவகாரத்தை பண்ணுகிறோம் லோகத்தில். அப்பொழுது ராமன் கிருஷ்ணன்கிற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் பார்க்குறோம் கேட்டோம்னாக்க, இந்த சரீரத்தோட கூடினவன் ராமன் இல்லையா? ஆக இந்த அச்சேதனமான நம்முடைய உடலை அதை சரீரமாக கொண்டவன் ராமன். இந்த அச்சேதனத்தமான உடலையும் உள்ளே இருக்கும்படியான அந்த ஆத்மாவான ஜீவாத்மாவையும் ராமனையும் சரீரமாக கொண்டவன் எம்பெருமான். புரிஞ்சுதா? ஆகினால இந்த அச்சேதன சரீரக ஜீவ சரீரகம் நாராயணன் என்று இரண்டையும் சரீரமாக உடையவன். ஆக இது எல்லாவற்றையும் சரீரமாக உடைய நாராயணனை சொல்லாமல் நாம் ராமனை அழைக்கும் பொழுது ராமனையே நாம் குறிப்பிடுவோம். அப்போது சாதாரணமான இப்போ எதிர்க்கே தெரிய முடியாது, நம்ம சரீரம் இருக்கு, இந்த சரீரத்தோடு கூடினா இதற்கு உள்ளே ஆத்மாவாக இருக்க முடியான ஜீவனாகிய ராமனை மாத்தான் சொல்லுகிறோம். இதற்கு பரியவசான விருத்தி என்று சொல்வார்கள், அல்லது நிஷ்கர்ஷ சப்தம் சொல்வார்கள். இது வரையிலும் என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று நாமா சங்கேதம் பண்ணி கொண்டு சொல்லுகின்றார். அப்படி சங்கேதம் பண்ணாத போனா அந்த ராமசப்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அச்சேதனத்தையும் ஜீவனையும் ரெண்டையும் சரீரமாக உடைய நாராயணன் வரணும் ராமசப்தமையும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். புரிஞ்சுதா? ஆகையினால எல்லா சப்தங்களும் அபரியவசான விருத்தி என்பதனாலே இங்குதான் முடிவு என்று நாம் கருத்து கொள்ளாத போனால் அப்பொழுது கடைசியாக எதை சொல்லும் அது அதுக்கு எங்கே கடைசியில் முடிவு என்ன நாராயணனைத்தான் சொல்லும் என்று அது ஒரு விருத்தின்னு சொல்கிறோம். என்ன சப்தத்துக்கு பொருள் கொள்ளக்கூடிய வழி அது ஒன்றும் அந்த முறையில் அக்னிந்திராதி சப்தங்கள் எல்லாம் கூட நாராயணனையே சொல்லுகிறது அப்படின்ட்டு. சில சப்தங்கள்லாம் லட்சணினால பொருள் கொள்ளக்கூடியது உண்டுக்கும். எப்படின்னு கேட்டால் கங்காயாங்கோசான்னு சொல்லுவாள். அதாவது என்ன, கங்கையிலே இடைச்சேரி இருக்கிறதுன்னு ஒத்தங்கம்மா. கங்கையில் இடைச்சேரி இருக்குதுன்னாக்க கங்கைங்கிறது இதுக்கு பேர், அந்த பிரவாகத்துக்கு தான் கங்கைன்னு பேர். அதில் இடைச்சேரி எங்கேயாவது இருக்குமா? இருக்காது. அப்போ கங்கைங்கிற சப்தத்துக்கு நாம் என்ன பொருள் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, கங்கா தீரே என்று. கங்கைங்கிற சப்தத்துக்கு என்ன பொருள்? கங்கை கரை என்று லட்சணையினால லட்சணாவிருத்தின்னு பேர் இருக்கு. அங்கே கரையில் இடைச்சேரி இருக்குது என்று சொல்லுகிறோம். அதுபோல் சில சொற்களை லட்சணையாகவும் பெருமாளை சொல்லுகிறதுன்னு சொல்லுகிறோம் வேதத்தில். எங்கே இப்போ தயாசாகரன் சொல்கிறோம். தயாசாகரன் அர்த்தம் கருணை கடல்னு அர்த்தம். கருணை கடல்னு என்ன அர்த்தம்? கடல் போன்ற
கருணையை உடைய செம்பெருமானே தயாசாகர சப்தம் சொல்லுகிறது. இதுக்கு என்ன பேரு? லட்சணாவிருத்தியின் பேர். ஆக இது மாதிரி லட்சணாவிருத்தியினாலே